திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் என்ஆர் இளங்கோ அவர்களும் கலந்து கொண்டு கழகத்தின் சார்பில் 3 மனுக்களை தேர்தல் ஆணையரிடம் கொடுத்திருக்கின்றோம். அந்த மனுக்களில் நாங்கள் குறிப்பிட்டிருப்பது வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதில் நேர்மையாகவும் நியாயமான முறையிலும் அமைக்கப்பட வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 40,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே நீக்கப்பட்டார்கள் என்கிற புகார் இருக்கிறது. அதையெல்லாம் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுகின்ற பெயர்கள் அந்தந்த முகவர், அதாவது BLA 2 என்று சொல்லப்படுகின்ற அவருடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு தான் நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம். காரணம், எங்களுக்கு கிடைத்த தகவல் படி மன்னார்குடியிலே ஆளுங்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், மேலவை உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய லெட்டர் பேடஸே இந்தனாருடைய பெயரை நீக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருப்பதாக எங்களுக்கு புகார் கிடைத்தது. அந்த அடிப்படையை சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆகவே இது போன்ற அரசியல்வாதிகள் லெட்டர் பேடில் எழுதி கொடுக்கின்ற வாக்காளர் பட்டியல் நீக்கும் வேலையில் ஈடுபடக்கூடாது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய BLA 2 ஒப்புதலோடு தான் நீக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல் டெத், அதாவது மறைந்தவருடைய வாக்காளர் பட்டியல் நீக்குவதற்கு சில இடங்களிலே கட்டாயமாக டெத் சர்டிஃபிகேட் கேட்கிறார்கள். அது குறித்து விளக்கமாக என்னென்ன ஆவணங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கொரோனா நேரத்தில் சென்னையிலே மட்டும் லட்சக்கணக்கான பேர் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குரிமை மறுக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமை வழங்கப்பட வேண்டும். ஆகவே அவர்களுக்குரிய வாக்கு முறைகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் செய்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கு ஆணையர் அவர்கள் ஏறத்தாழ 10 லட்சம் பேர் ஏற்கனவே ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு நாங்கள் தெரிவித்த கருத்து, ஆன்லைன் மூலமாக வாக்காளர்கள் பட்டியலில் தன்னை பதிவு செய்து கொள்கிறவர்கள், இடமாற்றத்தை குறித்து சொல்லக்கூடியவர்கள், வசதி படித்தவர்கள், படித்தவர்கள், ஆன்லைனில் போகக்கூடிய லேப்டாப் வைத்திருக்கக்கூடியவர் தான் செய்வார்கள். ஆனால் பாமர மக்கள், ஏழை எளிய தொழிலாளிகள் லட்சக்கணக்கானவர் சென்னையிலிருந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாக்குரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம். அதையும் தேர்தல் ஆணையம் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறது. அதே போல் கடந்த 2-3 நாட்களாக தமிழகம் பூராவிலும் சில செவரொட்டிகள், எங்கள் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களையும் தளபதி அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் ஆதாரமற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையில் போஸ்டர் ஒட்டப்பட்டு வருகின்றன. அந்த போஸ்டர் எங்கே அச்சடிக்கப்பட்டது என்ற பெயரும் இல்லை, யார் கொடுத்திருக்கிறார்கள் என்ற பெயரும் இல்லை. ஆக முகாந்திரம் இல்லாமல் ஒரு போஸ்டர் ஒட்டப்படுகிறது. காவல்துறையே அது ஒட்டுகிறார்கள். ஆகவே இதை தேர்தல் ஆணையம் என்றால் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நீங்கள் தேர்தல் வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட அவதூறான போஸ்டர்கள் ஒட்டுவதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்குரிய மனுவையும் கொடுத்திருக்கிறோம். அது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. ஆனால் இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், அதாவது பேண்டமிக் பீரியடுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் எலெக்ஷன் வரையிலும் இருக்குமா இல்லையா என்பது குறித்து அவருக்கு தெளிவாக ஒன்றும் வரவில்லை. அதாவது பேண்டமிக் பீரியட் என்பதற்காக பீகார் எலெக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சட்டமாக இருக்குமா இல்லை கண்டினியூ ஆகுமா என்பது தெரியாது. அடுத்தடுத்து நடைபெறும் கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கலாம் என்று சொல்லிவிட்டார்.